மெனு சேனல் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மெனுவை எப்படி வளர்த்து மெயின்டெய்ன் பண்றது மெனு இருக்கணும்னா வீட்ல முதல்ல என்னென்ன இருக்க கூடாதுன்றத பத்தி தான் நம்ம பேச போறோம் அது மட்டும் இல்லாம மெனுக்கு நான் என்ன சாப்பாடு என்ன கொடுத்து வளர்க்குறேன் எப்படி கொளுத்தி வைக்கிறேன்றதையும் நான் பார்க்கலாம் ஆனா வளர்க்குற பொண்ணுக்கு நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைன்னா ஃபுல் ஆரஞ்சு அது மாதிரி நம்ம வந்து வாங்குற பொண்ணு இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கிடக்கும்ல ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அதாவது தெருவில் கிடக்கிறது அது மாதிரி போனீங்க தான் எங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு மெனு எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மெனுக்கு முதல்ல நம்ம வீட்டில் மெனு வளர்க்கணும் மெனு மாதிரி இல்லை மெனு மாதிரி பூனைங்களை வளர்க்குறதுக்கு என்ன என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து கோழிங்க கோழி வளர்க்கலாம் முயல் குரா இந்த மாதிரி பேட்ஸ் அதுக்கப்புறம் இந்த கோழிங்க மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது ஏன்னா அப்படி வளர்த்தோம்னா அது வந்து வேஸ்ட்டாக செத்து போயிடும் நம்மளுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் ஓகே இதோட என்னென்னலாம் வளர்க்கக்கூடாது பூனை இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பூனைங்க அது இருக்க வீட்டில் இதெல்லாம் வளர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா பூனைக்கு சாப்பாடு நாங்கள் என்னென்னலாம் கொடுப்போம் அது வந்து பால் வந்து வீட்டிலே கறக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே கறக்குறாங்க அதனால காலையிலும் சாயங்காலமுமே ரெண்டு பூனைங்களுக்கும் நிறைய பால் நாங்கள் கொடுப்போம் பால் பேக்கெட் பால்களும் குடிக்கும் காய்ச்சின பாலில் சக்கரை போடாமல் இஞ்சி போடாமல் இருந்தால் சீக்கிரமாகவே பூனைங்க குடிச்சோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பூனைக்கு சாப்பாடு எப்படி வைக்கணும்னா வெள்ளை சாப்பாடு இல்லைன்னா இட்லி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா கருவாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தோம்னா தானாகவே அதுதான் சாப்பிட ஆரம்பிச்சோம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் என்ன நம்ம யார் சாப்பாடு வைக்கிறோமோ அவங்க பின்னாடி சுற்றி சுற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க இதோட சீக்கிரமாக முடிச்சோம் நாளைக்கு கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பரான வீடியோவாக நாங்கள் போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் 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 நான் உங்களுடைய மெயின் சேனல் டோமினா